வெல்கம் டு நிலன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பாலக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே ஹாஃப் ஆனியன், ஒரு தக்காளி, 4 பல்லு பூண்டு, 1 கட்டு பாலக்கீரை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். இந்த 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி போட்டு இப்போ 3 விசில் வச்சுக்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு, எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கடாய் வச்சுக்கலாம். அதில் 4 டீஸ்பூன் போல் ஆயில் போட்டுக்கலாம். 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும். பாருங்கள், பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை வதக்கி விட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. 1-2 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி இருக்கும், நல்லா ஸ்மாஷ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டு 3 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. கீரை நல்லா வெந்துடும். பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சு, கலர் மாறி இருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடி போட்டதும் கொஞ்சம் கலந்து விட்டு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி 1-2 நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாசிப்பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பண்ணும்போதும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சால்ட்டு பத்தலை அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, பாலக்கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.